என்ன தேவி முதல் நாளே இன்னே እንதிரிக்கல கிழிஞ்சது போ இப்படி எல்லாம் போயிட்டிருந்தா குடும்பம் எங்கடி விளங்கும் வரட்டனக்கி என்னமா தூங்க எந்திரச்சிங்களா நான் 5 ஆ அப்படியா சரிமா என்னம்மா அஞ்சு மணிக்கு சொல்ற ஒரு டீ காஃபி போடலையா நீ எடுத்துட்டு என்ன இது நல்ல யாரு சுந்தரி சொல்றியா அவ பாவம்மா என்ன நைட்டெல்லாம் ஒரே அழுக அவி அப்பா அம்மால நினைச்சுக்கிட்டு அதனால தூங்கிட்டு இருக்கிறா தூங்கட்டும்னு விட்டுட்டேன் இது சரியா போச்சுப்பா தூங்கட்டும்னு விட்டுட்டியா இது வீட்ல கிடக்குற வேலை இல்ல யார் பாக்குறதா என்னம்மா எப்பவும் நீ தான பாப்ப இன்னைக்கு யார் பாக்குறதுமா எப்பவும் நான் தான் பாப்பேன் சரி இன்னைக்கு தான் ஒருத்தி வந்திருக்காளே நான் எதுக்கு பார்க்கணும்

என்னட்ட போட்டு தரது நானே எழுப்பி சீக்கிரம் சமைக்க சொல்றேன் போய் ஆ சரிமா ஓஹோ தூ காப்படி கேக்குதோ இருடி இந்த வாரே ஏய் எந்திரி 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 என்னங்க வந்து ஒருத்தி ஒரு மணி நேரமா கட்டி நிக்கிறேன் எனக்கு என்னன்னு அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிக்க சொல்லி சொல்லி தரலையா எங்க வீட்டுல எப்போதும் நான் எட்டு ஒன்பது மணிக்கு தான் தான் ஓ உங்க அத்தகாரம் இப்படி வளர்க்குறப்பா போல அதெல்லாம் இருக்கட்டும் இனிமே நீ அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிற என்ன அத்தை சொல்றீங்க இவ்வளோ பணியில அஞ்சு மணிக்கா ஆமாடி அஞ்சு மணின்னா அஞ்சு மணிக்கு சொல்றது விழுகலா திருப்பி திருப்பி கேட்குறா சரிங்கத்த இனிமே எந்திரிக்க பழகுறேன் எந்திரிக்க பழகலாம் கூடாது எந்திரிக்கணும் ஆ சரிங்கத்தை இனிமே ட்ரை பண்ணுறேன் ஏன்னா உடனே என்னால் எழுந்திருக்க முடியாது இல்லையா கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் கொஞ்சம் முன்ன பின்ன நான் பார்த்துக்கிறேன் அலாரம் வச்சாதே அதெல்லாம் எனக்கு தெரியாது டைம் கரெக்டாக இருக்கணும்னா கரெக்டாக இருக்கணும் சரி சரிப்பா என் பையன் காலேஜ் போவான் அவனுக்கு நீ சமைச்சு கொடுக்கணும் அங்கே என் பொண்ணு தூங்கிட்டு இருப்பான் என் பொண்ணுக்கு டீ கொண்டு கொண்டு போய் கொடுக்கணும் வா ஆ முன்னாடி போங்க கொஞ்சம் முகம்லாம் கழுவிட்டு வாரேன் முகம் கழுவுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் இந்த மூஞ்சில் சுண்ணாம் படிக்கிறேன்ட்டு அங்கே ஒரு அரை மணி நேரம் ஆக்கிராமல் அஞ்சு நிமிஷத்தில் வந்து நிற்கிற ஆ சரிங்க இந்த ஒரு நிமிஷத்தில் வாரேன் இது 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 என்னது என்னது துணி இதெல்லாம் ஏங்க ஏங்க அத்த தெரியாதா நைட்டி தான் ஐயா அது கூட தெரியாமல் நான் என்ன முட்டாளா வேற என்ன கேட்குறீங்க இங்கே பாரு இது வேணாம் இந்த ரூமுக்குள்ளே போட்டுக்கோ வெளியில் வரும்போது என்ன இதெல்லாம் மாட்டிட்டு வந்தால் நடக்கிறது வேற வேற என்னது சுடிதார் மாட்டிக்கவா அது இதை விடலை கேவலமாக இருக்கும் வீட்டுல இருந்து வரையில எத்தனை சேலை கொண்டு வந்த நான் எதுவுமே எடுத்துட்டு வரலத்த இவர் தான் வெறுத்தையோட வந்த போதுன்னு சொல்லிட்டாரு அதனால நான் எதுவும் எடுத்துட்டு வரல இப்ப வரும்போது தான் ஒரு அஞ்சு சேலை எடுத்து கொடுத்தாரு நைட் எடுத்து கொடுத்தாரு ஓ காசு இல்ல காசு இல்லன்ட்டு உனக்கு இவ்வளவு பண்ணிருக்கானா இருக்கட்டும் பேசிட்டே இருந்து இங்க தான் நேரம் போகுது அப்புறம் எல்லாரும் என்னதான் திட்டம் செய்வாவ சொல்றது புரியுது இல்ல மாத்திட்டு வா நீங்க முன்னாடி போங்க இந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துல நான் வந்துடுறேன் சீக்கிரம் வந்து சேரு அதை விட இது மாதிரி வந்து உன்னை டெய்லி டெய்லி எழுப்பிட்டு இருக்க முடியாது நீ யாதான் எந்திரிக்கணும் புரியுதா ஆ ஆ புரிஞ்சது அத்தை என்னடா ஆளை காணுமே பார்த்தா இங்கே கை கட்டிட்டு அணிக்கிற அடியே இந்தாடி அடி கூப்பிடுறது காதில் விழுகலா அடியே ஒன்னதான் கூப்பிடுறேன் நல்ல பகல்ல கனவு கண்டுட்டு நிப்பா போல டாடி இது பேர் என்ன மொழ சொன்னாவ சுந்தாரி ஐயோ அத்தை என்னங்க அத்தை என்ன கூப்பிடுறேன் அரை மணி நேரமா கூப்பிடுறேன் எனக்கு என்ன நிக்கிற என்னது அது அடுப்புல அடுப்புல பாலத்தை தெரியுது எனக்கு என்ன கண்ணு போட்டயா அது சரி என்ன எல்லாம் வளைஞ்சு ஓடுது அத்தை ஏதோ ஒரு யோசனையில மறந்துட்டேன் கவனிக்கல நான் இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன் உங்ககிட்ட சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு நீ பாட்டுக்கு நின்றுட்டு இருக்க சீக்கிரம் எடுத்துட்டு வா இதுல என்ன இருக்குது எடுத்துட்டு வாரதுக்கு எல்லாமே தான் போயிருச்சு இந்த மாதிரி எல்லாம் பொங்க விட்டுட்டு இருந்தா என்ன ஆகுறது ஐயோ அத்தை இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்ட்டு இந்த எடுத்துட்டு வந்துடுறேன் ஆ ஐயோ நம்ம பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருந்துட்டு வளைஞ்சு போறது கூட பார்க்கல எடுத்து கொண்டு போய் சீக்கிரம் எல்லாத்துக்கும் கொடுப்போம் அத்தை இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க அம்மா சுந்தரி கொண்டு வந்திருக்கல்ல எடுத்துக்கோமா பாருடா ஓ மூஞ்சிய பாரு இவ மூஞ்சிய இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்த குடும்பம் எங்கிட்டு வளகு கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட இருந்தாதானடா இவளா சுந்தரி எதுக்கு இப்படி இருக்க என்னாச்சு ஒன்றும் இல்லைங்க சிரிச்ச முஞ்சி தான் இருக்கேன் கொஞ்சம் ஒரு மாதிரி உடம்பெல்லாம் முடியாமல் இருக்கு அதனால தான் சரி சரி எதுவும் முடியலன்னா சொல்லு போய் ஊசி கூட போட்டு வந்துடலாம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்கள் தீ எடுத்துக்கோங்க அதுக்காக நல்லா தானே இருக்கிறா இவளுக்கு என்னடா நல்லா தான் இருக்கு அதெல்லாம் ஒன்று கூட்டி வேணாம் அம்மா என்னடி இது ரெண்டு கப்பு கொண்டு வந்துருக்குறா இந்த வீட்டில் எத்தனை வேணும் மொதல் உனக்கு தெரியுமா அம்மா என் மகளுக்கு இங்கே அவங்க எந்திரிச்சதும் போட்டு கொடுக்கலான்ட்டு தான் ரெண்டு எடுத்துகிட்டு வந்தேன் அவங்க எந்திரிச்சதும் நான் போட்டு கொண்டு போய் கொடுக்குறேன்

எனக்கு தெரியும்ல என்ன சொல்றது யாது சொல்றதுன்னு நீ எதுக்குடா குறுக்க பேசுற போன்னு சொல்றல்ல ரொம்ப நேரமா சுந்தரி சரி போ அம்மா சொல்றாங்க போய் டக்குனு ஏதாவது சமைச்சு கூடு அவனுக்கு அவ காலேஜ் போக நேரா இருக்கும் வந்தது சொல்றேன் என்னோர் பொண்ணுக்கு பையனுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வந்திரு என்னடி சொல்லிட்டே இருக்க நீ பாட்டுக்கு நின்னுட்டு இருக்க ஆ சரிங்க அத்தை இப்பமே போட்டு எடுத்துட்டு வந்தறேன் போ போ ம் சை என்னடா அதெல்லாம் இவன் வேற ஆஹா ஓஹோன்னு பாராட்டிட்டு இருக்க என்ன இது கண்ணு தண்ணி மாதிரி இருக்கு நல்ல தண்ணி மாதிரி இருக்கு இதுக்கு மேல எப்படி இருக்கும் இப்படியா வைக்க கூடாது பா நமக்கு பிடிக்காது சொல்லி வை நல்லா வைக்கணும் ஒரு காபி டீ போட தெரியல இதெல்லாம் எங்கட்ட சமைச்சி என்ன பண்ண போறாளோ தெரியல பாருமா நீ ஏ அசந்து போற மாதிரி சுந்தரி எப்படி சமைக்கறன்னு பட்டு பாரு அவளோட சாப்பாடு நான் ஏகப்பட்டனால சாப்பிட்டிருக்கல ஓ அதெல்லாம் வேற நடந்துருக்கு இருக்கட்டும் சாத்து வைக்கிறேன் அவளுக்கு ஆப்பு என்னமா சொன்னா സൂപ്പ് വെച്ച് കൊടുക്കണം എന്ന് പറഞ്ഞു ഓ സൂപ്പാ ശരി ശരി പരവല്ല ആള് വെടുക്ക വെടുക്ക നിറന്തള്ളു ടീ കപ്പില നല്ലതാ പോടും പോ എല്ലാം കത്തുതാ ഇരുന്നിരിക്കുന്നു ഇവളല്ല ഇപ്പോവേ ഒരു അട കടിക്കി വെച്ചാ തന്നെ ചെറി വിട്ടു വരുവാ ഇവൾ ചുമ്മാല വിട കൂടാതെ നമ്മ വാട്ടിക്ക് യാണ ദാനട വിട്ടാണ് നമ്മ തലയിലേ മുളക അരച്ചിട്ട് വരുവാ എന്താ കാട്ടിച്ചിരിക്കിയോ തെറിയില്ല എന്നാ പണ്ടരത് കാട്ടി ഇല്ലിട്ട് വന്നിട്ടാണേന്ന് വിട്ടുകൊള്ളവറ മാറി ഇരിക്കുന്നു என் மயங்கிட்ட வேற இன்னும் சொல்லல என் பெரிய மகள்கிட்ட இன்னும் சொல்லல ரெண்டும் வந்து என்னம்மா யாதுமானு கேட்டா அதிலுக்கு என்ன பதில் சொல்ல போறேன் பாத்துக்கோ நமக்கா பேச தெரியாது அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதுதான் சீக்கிரம் இன்னைக்குன்னு இன்னைக்கு என்ன தூக்கம் தூங்குற தூங்கட்டு படம் பார்த்துட்டு போன பத்தி இருந்திருப்பா